என் பேர் அஜிதா. நான் முன்னாடி ஒரு கவிதை வாசிக்க வந்திருக்கேன். மாதவம் ஏதும் செய்யவில்லை நான், குறியறுத்து குருதி நரைந்து மரணம் கடந்து மங்கையானேன். கருவறை உனக்கில்லை, நீ பெண்ணில்லை என்றீர்கள், நல்லது. ஆண்மையை அறுத்தெறிந்ததால் சந்ததிக்கு சமாதி கட்டிய பட்டுப்போன ஒற்றை மரம் நீ. விருதுகள் இல்லை உனக்கு, வேர்கள் உள்ளவரை மட்டுமே. பூமி உனை தாங்கும் என்றீர்கள், நல்லது. நீங்கள் கழிக்கும் எச்சங்களை ஜாதி வெறியும் மதவெறியும் கொண்டு நீங்கள் விருட்சமாக விதை போட்ட உங்கள் மிச்சங்களை சிசுவாக சுமக்கின்ற கருவறை எனக்கு வேண்டாம். நீங்கள் கழிக்கும் எச்சங்களை ஜாதி வெறி மதவெறி கொண்டு நீங்கள் விருட்சமாக விதை போட்ட உங்கள் மிச்சங்களை சிசுவாக சுமக்கின்ற கருவறை எனக்கு வேண்டாம். உங்கள் ஏற்றத்தாழ்வு எச்சங்களை சுமந்ததால் பாவம் அவள் கருவறை கழிவறையானது. நல்ல வேளை, பிறப்பால் நான் பெண்ணில்லை. என்னை பெண்ணாக நீங்கள் ஏற்க மறுத்ததே எனக்கு கிடைத்த விடுதலை. பெண்மைக்கு நீங்கள் வகுத்துள்ள அடிமை இலக்கணங்களை நான் வாசிப்பதில்லை. என்னை இயற்கையின் பிழை என்று தாராளமாய் சொல்லிக் கொள்ளுங்கள். நான் யார் என்பதை நானே அறிவேன். மதம் மறந்து ஜாதி துறந்து மறுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி வாழும் வாழ்க்கையை வாழ முடியுமா உங்களால்? கருவில் சுமக்காமலே தாயாக முடியுமா உங்களால்? மார்மூட்டி பசியாராமலே மகளாக முடியுமா உங்களால்? என்னால் முடியும். உங்களின் நானாதிக்க குறியை அறுத்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். பிறகு சொல்லுங்கள், நான் பெண்ணில்லை என்று. நன்றி, வணக்கம்.